உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ்க்காக வர்த்தியா கௌதமி ராஜாராம். திருச்சி மாவட்டம் நடுகாட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த 2 வயது குழந்தையை நவீன கருவிகள் மூலம் மீட்கும் பணி 60 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், ONGC, NLC தொழில்நுட்ப குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குழந்தை சுஜித்தை மீட்கும் பணியில் 300க்கும் அதிகமானவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆழ்துணை கிணற்றில் சிக்கியுள்ள குழந்தை சுஜித்தை மீட்க ராமநாதபுரத்திலிருந்து அதிக திறன் கொண்ட புதிய ரிக் இயந்திரம் கொண்டுவரப்பட்டுள்ளது. துளையிடும் பணியின் போது நிலத்தில் 17 அடியில் இருந்த பாறைகள் தென்பட்டதால் முந்தைய ரிக் இயந்திரத்தில் உள்ள பற்கள் சேதமடைந்தன. இதனையடுத்து ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட புதிய ரிக் இயந்திரம் வரவழைக்கப்பட்டது. 2 லாரிகளில் கொண்டுவரப்பட்ட இயந்திரத்தின் பாகங்கள் பொருத்தப்பட்டு பள்ளம் தோண்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக பணி நடைபெற்று வருவதாலும் கடினமான பாறைகளால் பள்ளம் தோண்டுவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தேசமே தீபாவளி கொண்டாடும் வேளையில் தமிழகம் குழந்தை சுஜித்தை காக்க போராடுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், குழந்தை சுஜித் பத்திரமாக மீட்கப்பட தாமும் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். சுஜித் மீட்கப்பட்டு தனது பெற்றோருடன் சேர தாம் பிரார்த்திப்பதாக ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். குழந்தை சுஜித்தை உயிருடன் மீட்க அரசு முழுவீச்சில் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நடுகாட்டுப்பட்டியில் ஆழ்துணை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்கும் பணி குறித்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் அனுமதி இல்லாத ஆழ்துறை கிணறுகளை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மீட்பு பணி மூலமாக பையன் எடுக்க முடியாத காரணத்தினால் அதற்கு அருகிலேயே 6 அடி பக்கத்தில் ட்ரில் போட்டு எடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு, கடந்த 2.5 நாட்களாக அந்த துளை போடுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் கடுமையான பாறை பகுதியாக இருப்பதனால் துளை போடுகிறது மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் பையனை மீட்கின்ற பணி நல்லபடியில் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்துளை கிணறுகளில் தவறி விழுந்த குழந்தைகளை மீட்கும் வகையில் மீட்பு கருவிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். குழந்தை சுஜித்தின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலவுக்கு சந்திரயான் அனுப்பும் நம் அறிவியலால் 20 அடி ஆழத்தில் சிக்கிய குழந்தையை மீட்க இயலவில்லை என்றார். நாடாளுமன்றத்தில் தாம் இதுபற்றி பேச உள்ளதாகவும், மத்திய மாநில அரசுகள் மீட்பு கருவிகளை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். குழந்தை சுஜித் உயிருடன் நலமுடன் மீண்டு வர ஆண்டவனிடம் பிரார்த்திப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகளை பாதுகாப்பதில் பெற்றோர் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும், ஆழ்துறை கிணறுகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். குழந்தையை மீட்க அரசும் அதிகாரிகளும் சிறப்பாக முயற்சித்து வருகிறார்கள் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். ஆபத்தில் இருக்கும் குழந்தையை மீட்கும் பணி வெற்றி பெற வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஆழ்துளை கிணற்றின் பள்ளம் தெரியாமல் சிறு குழந்தைகள் விழுவது ஒரு தொடர் அவலமாக தமிழகத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆழ்துளை கிணறுகளை மூடாமல் விடுவதை குற்றமாகவும், அதற்கு பெரும் தொகையை அபராதமாக அரசு விதிக்க வேண்டும் என்றும் கமல்ஹாசன் கேட்டுக்கொண்டார். திருச்சியில் 2 வயது குழந்தை சுஜித் ஆழ்துறை கிணற்றில் விழுந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், குழந்தை நிச்சயம் மீட்கப்படும் என்ற நல்ல செய்திக்காக அனைவருடன் சேர்ந்து தாமும் காத்திருப்பதாக கூறியுள்ளார். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை உயிருடன் மீட்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை அரசும் பொதுமக்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு உயிருடன் மீட்க வேண்டும் என கூறினார். வெளிநாடு சென்று முதலீடு திரட்டுவதில் கவனம் செலுத்தும் அரசு மக்கள் உயிர் காப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என தினகரன் கேட்டுக்கொண்டார். குழந்தை சுஜித் நலமுடன் எழுந்து வந்தால்தான் எல்லோருக்கும் உண்மையான தீபாவளி என கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தானும் ஒரு குழந்தையின் தகப்பன் என்ற வகையில் தம்மால் சுஜித்தினுடைய பெற்றோரின் வழியை உணர முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த குழந்தையை உயிர்ப்பிழைத்து வர வேண்டும் என்றும், வேதனையோடு ஒரு தீபாவளி என்றும் ஹர்பஜன் சிங் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.
குழந்தை சுஜித்தை நலமுடன் மீட்க வேண்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆழ்துளை கிணற்றில் சிக்கி தவிக்கும் குழந்தை சுஜித் நலமுடன் மீண்டு வர வேண்டும் என வேண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதனூர் கிராம மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆதனூர் கிராம மக்கள் ஆபத்து காத்தான் கோவிலில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தனர். சிறுவன் எந்தவித பாதிப்பும் இன்றி உயிருடன் மீண்டு வர வேண்டும் எனவும் இறைவனை பிரார்த்தித்தனர். நாட்டின் ஒற்றுமைக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தீபாவளி, பொங்கல், ஓணம் போன்ற திருவிழாக்கள் நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பரப்புகிறது என்றும் இந்திய பண்டிகைகளை பிரபலமடைய செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தீபாவளிக்கு நாட்டு மக்கள் அனைவரும் உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை வாங்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். ஹரியானா மாநில முதலமைச்சராக மனோகர் லால் கட்டார் இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக மனோகர் லால் கட்டார் பதவியேற்றுக் கொண்டார். துணை முதலமைச்சராக துஷ்யந்த் சவுதாலாவும் அமைச்சர்கள் சிலரும் பதவியேற்றனர். இவர்களுக்கு அம்மாநில ஆளுநர் சத்யடியோ நரேன் ஆர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கட்டார் மற்றும் துஷ்யந்த் சவுதாலா இருவருக்கும் பிரதமர் மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் எல்லையான ரஜோரியில் பிரதமர் மோடி ராணுவ வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு ஆண்டும் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடி வருகிறார். கடந்த ஆண்டு பாகிஸ்தான் சீன எல்லைப் பகுதியில் உள்ள இந்திய ராணுவத்தினருடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். அதேபோல் இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரஜோரியில் ராணுவ வீரர்களுடன் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடினார். காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி முதன்முறையாக காஷ்மீருக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை சாரல் மழை பெய்தது. சென்னையில் நேற்று காலை முதலே வெயில் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் இரவில் லேசான மழை பெய்ய துவங்கியது. கோயம்பேடு, கிண்டி, வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் நீடித்த மழையால் சாலைகளில் நீர் தேங்கியது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அண்டை நாட்டு வீரர்களுடன் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தின் சிலிகுரி எல்லைப்பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். அப்போது எல்லைப்பகுதியில் வங்கதேச ராணுவ வீரர்களுடன் பாதுகாப்பு படை வீரர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தகுதிக்கேற்ப ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நான்காவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இதுகுறித்து பேசிய போராட்ட ஒருங்கிணைப்பாளர் லக்ஷ்மி நரசிம்ஹா, கடந்த ஓராண்டாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் மருத்துவர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என குற்றஞ்சாட்டினார். இதே நிலை நீடித்தால் அனைத்து துறைகளிலும் பணி புறக்கணிப்பு நடைபெறும் என கூறினார். தேர்தலின் போது மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் ஓட்டு முறையை பின்பற்ற தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் தேர்தல் பணியில் உள்ளவர்களுக்கும் மட்டுமே தபால் ஓட்டு நடைமுறையில் உள்ளது. இதனிடையே மூத்த குடிமக்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் தபால் ஓட்டு முறை வழங்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கைக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள கியார் புயல் தீவிரமடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவாவில் இருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் கியார் புயல் நிலை கொண்டுள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கியார் புயலால் கோவாவில் அடுத்து 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ள வானிலை ஆய்வு மையம் இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படாது எனவும் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகை தமிழகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மக்கள் அதிகாலையில் நீராடிய பின்னர் புத்தாடை உடுத்தி பலகாரங்கள், உணவுப் பொருட்களை இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்தனர். பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை இனிப்புகளை பகிர்ந்து தீபாவளியை கொண்டாடினர். அதேபோல பல வண்ண பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர்.
புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தனது வீட்டில் பள்ளி சிறுவர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது வீட்டில் தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பூக்கள் கொடுத்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து சிறுவர்களுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி இனிப்புகள் வழங்கினார். தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்க தமிழக அரசு 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி அளித்துள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்துக் கொண்டாடினர். பட்டாசு வெடிக்க காலை 1 மணி நேரமும் இரவு 1 மணி நேரமும் அரசு ஒதுக்கியுள்ளது போதுமானதாக இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. செவ்வாய்ப்பேட்டை, ராஜாராம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மேலும் புதுமண தம்பதிகள் தல தீபாவளியை குடும்பத்தினருடன் உற்சாகமாக கொண்டாடினர். ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் விடுதியில் 30-க்கும் மேலான குழந்தைகள் புத்தாடைகளை அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடியது போல் இருந்ததாகவும் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்றும் ஆதரவற்ற குழந்தைகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் அதிகாலை முதலே ஏராளமானோர் வழிபட்டனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அமாவாசையின் கூடிய தீபாவளி என்பதால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை களைகட்டியது. தமிழகம் முழுவதும் 6000 மதுபான கடைகள் உள்ள நிலையில் மற்ற நாட்களை விட தீபாவளியின் போது மது விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் மதுபான விற்பனையில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது விற்பனை உயர்வு, நெடுஞ்சாலை கடைகள் அகற்றம் உள்ளிட்டவை மது விற்பனை குறைய முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீபாவளியை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மீனாட்சிக்கு வைர கிரீடமும் சொக்கநாதருக்கு வைர பட்டாடையும் சாத்தப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். வடகிழக்கு பருவமழை இன்னும் சரியாக பெய்ய தொடங்காததால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் 2 தலைமுறைகளுக்கு பின்னர் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடி வந்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியில் மருத சகோதரர்களின் 218வது நினைவு நாள் குருபூஜை விழா யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இதில் 500க்கும் அதிகமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் ஆடிப்பாடி ஊர்வலமாக வந்து காளீஸ்வரர் கோவில் எதிரில் அமைந்துள்ள நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். குருபூஜை விழாவில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் புதிதாக மருதுபாண்டியர் சிலை ஒன்றை வைக்க முயன்றவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். தெப்பக்குளம் அருகே மருதுபாண்டியர் சிலை வைக்க முயன்றதை அடுத்து காவல்துறையினருக்கும் மருதுபாண்டியர் வழிபாட்டிற்கு வந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிலை வைக்க அனுமதிக்காததால் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருப்பினும் யாரும் கலையாததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். ஈரோடு ரயில்வே காலனி பகுதியில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற கௌரி பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஐப்பசி மாத அமாவாசையின் போது கேதார கௌரி நோன்பு பூஜை நடைபெறுவது வழக்கமாக உள்ள நிலையில் திருமணமான பெண்கள் தங்களது தாலி பாக்கியத்திற்காகவும் திருமணமாகாத பெண்கள் திருமணமாக வேண்டியும் விரதம் இருந்தனர். தேங்காய் பூ பழங்களை வைத்து பூஜை செய்த பெண்கள் தொடர்ந்து நடைபெற்ற கௌரி நோன்பு பூஜையில் கலந்து கொண்டு மலர்களை தூவியும் குங்குமத்தை தூவியும் வழிபட்டனர். 73வது காலாட்படை தினத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் வில்லிங்டன் ராணுவ முகாமில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராணுவ வீரர்களின் பணி மற்றும் அவர்களது தியாகங்களை நினைவு கூறும் வகையில் ராணுவ இசை முழங்க வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மறைந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்.
73வது காலாட்படை தினத்தையொட்டி லடாக் பகுதியில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லடாக் ராணுவ முகாமில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பணியின் போது வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். மறைந்த ராணுவ வீரர்களின் உறவினர்களும் இதில் கலந்து கொண்டு மறைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். உச்சநீதிமன்றம் தீபாவளிக்கு 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வரும் நிலையில் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக ஒரு கிராமத்தினரே பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில், தீபாவளி பண்டிகை என்றாலே வெடிச்சத்து மிகுந்த பட்டாசுகள் பிரதான பங்கு வகிக்கும் நிலையில் பறவைகளுக்காகவும் அவற்றின் இனப்பெருக்க காலத்திற்காகவும் பட்டாசுகளை புறக்கணித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் கொள்ளுக்குடிப்பட்டி கிராமம். திருப்பத்தூர் அருகே உள்ள இந்த கொள்ளுக்குடிப்பட்டி கண்மாயில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் செயல்பட்டு வருகிறது. 38 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயம் தற்போது பெய்த மழையின் காரணமாக பறவைகளுக்கு மத்தியில் இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் லட்சக்கணக்கான பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தங்களது இருப்பிடத்திற்கு திரும்ப செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளன. உன்னிக்கொக்கு, முக்குளிப்பான், நீலச்சிறவி, சாம்பல் நிற நாரை, பாம்பு தாரா, கருநீல அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், நத்தை கொத்தி நாரை போன்ற 217 வகையான பறவைகள் வேட்டங்குடி சரணாலயத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைந்து அழகு சேர்க்கின்றன. ஆண்டுதோறும் வகை வகையான சுமார் 10,000 வெளிநாட்டு பறவைகள் மழைக்காலத்தில் இங்கு வருவதால் ஏராளமான சுற்றுலாவாசிகளையும் இந்த கிராமம் கவர்ந்துள்ளது. இயற்கையை விரும்பி பறவைகளுடன் ஒன்றி வாழும் இந்த கிராம மக்கள் பறவைகள் அச்சமடையும் என்பதற்காகவும் இடம்பெயர்ந்து மற்ற இடத்திற்கு சென்றுவிடும் என்பதற்காகவும் சுயமாக தடை விதித்துக் கொண்டு பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இப்போ எப்படின்னா எல்லா இடத்துலையும் வெடி வெடிப்பாங்க, ஆனால் நம்ம ஊரில் இல்லை. ஏன் அதுக்கு காரணம்னா, ஏன்னா இங்கே பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ்னால நாங்கள் அதனால கத்துக்கோப்பாக இருக்கோம். நாங்கள் வெடிங்கிறதே அந்த பேச்சே கிடையாது. இப்போ கல்யாணம், புது கல்யாணம் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா வெடி போடவே மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் பூ போட்டு வரவேற்போம். அதுதான் எங்களோட இது பாரம்பரியம். இது வந்து தலைமுறை தலைமுறையாக இது பண்ணிக்கிட்டே வரோம். நாங்கள் வந்து வெடிங்கிறது இந்த இது மட்டுமே, இங்கே மட்டும்தான் அந்த வெடிங்கிற பேச்சே கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் பறவைகளுக்குள்ள ஒரு நட்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 3 தலைமுறையாக பட்டாசு வெடிக்காமல் தடை விதித்து கொண்டுள்ள இந்த கிராம மக்கள் தீபாவளி மட்டுமின்றி மற்ற நாட்களிலும் விழாக்களிலும் கூட பட்டாசு வெடிப்பதில்லை என்று உறுதிபூண்டு அதனை பின்பற்றி வருகின்றனர். நாங்கள் வந்து இந்த ஒட்டிக்க வெடியே வெடிச்சதில்லை. நான் பிறந்த என் வயசு வந்து 21. இந்த ஒட்டிக்க நான் வெடியே வெடிச்சதில்லை. எங்கள் ஊரில் வந்து யாரும் இந்த ஒட்டிக்கு வெடியே வெடிச்சதும் கிடையாது. அது மாதிரி பறவைகளுக்கு வந்து இடையூறாக எந்த ஒரு செயலும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒளிப்பெருக்கி, கல்யாணத்துக்கு ஒளிப்பெருக்கி இதுனாலும் கூட பறவைகளுக்கு வந்து அதிக டிஸ்டர்ப் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சு தான் இது பண்ணுவோம். அது மாதிரி ஏதாவது மனசில் கவலை இருந்தால் இந்த பறவைகளை பார்த்து எங்கள் இதை சாந்தப்படுத்தி கொள்ளும். பறவைகள் தங்கள் பகுதிக்கு அதிக அளவில் வரும்போது நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்கும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளதால் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பட்டாசுகளை தவிர்ப்பதை தங்களது தலையாய கடமையாக கொண்டுள்ளனர். ஒட்டுமொத்த கிராமத்தினரின் இந்த செயலை பாராட்டி மாவட்ட ஆட்சியரும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருந்தினராக வரும் பறவைகளுக்காக பட்டாசுகளை வெடிக்க சுயமாக தடை விதித்து கொண்ட கிராமத்தினரின் தியாகமும் பறவைகளின் மீதான பிரியமும் வியப்பளிக்கிறது என்றால் அது மிகையாகாது. வேந்தர் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து செய்தியாளர் ரா பாஸ்கரவேலு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப்
டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தொழில் போட்டி காரணமாக ஆட்டோவை தீ வைத்து எரித்த 3 நபர்களை பெருந்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். பெருந்துறை அருகே உள்ள பிரப் நகரை சேர்ந்த ரிச்சர்ட் என்பவருக்கும் பெருந்துறை ஸ்லேட்டர் பௌரத்தை சேர்ந்த மெர்லின் மேத்யூ மற்றும் விஜயபாலன் ஆகியோருக்கும் ஆட்டோக்களை இயக்குவதில் தகராறு ஏற்பட்டது. ஆட்டோ நிறுத்தத்தின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக ஏற்பட்ட தகராறில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரிச்சர்டின் ஆட்டோவை மூவரும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி மத்திய பிரதேச மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜித்து பட்வாரி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு நட்சத்திர விடுதியில் மதிய உணவு வழங்கினார். இந்தூர் பகுதியில் உள்ள 5 நட்சத்திர விடுதிக்கு ஏழை குழந்தைகளை அழைத்து சென்ற ஜித்து பட்வாரி குழந்தைகளின் விருப்ப உணவை கேட்டு தாமே பரிமாறினார். குழந்தைகள் 5 நட்சத்திர விடுதியில் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் போதிய இடவசதி இல்லாததால் மாணவர்கள் திறந்த வெளியில் அமர்ந்து தேர்வு எழுதும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராஞ்சியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் ஏராளமான மாணவ மாணவியர் போதிய இடம் இல்லாததால் மரத்தடியில் தேர்வு எழுதினர். கல்லூரியில் ஆண்டுதோறும் 2000 மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு 5000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வு அறைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி அமெரிக்க படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. CIA மூலம் பக்தாதியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அமெரிக்க ராணுவ படைகள் அவரை கொன்றதாக கூறப்படுகிறது. அபுபக்கர் அல் பக்தாதி சுட்டுக் கொல்லப்பட்ட தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஜப்பானில் உள்ள ஷிபா, புகுஷிமா ஆகிய மாகாணங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை பெய்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியுள்ளது. ஷிபா மாகாணத்தில் 13 ஆறுகள் கரைபுரண்டு ஓடுவதால் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈராக்கில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67 அதிகரித்துள்ளது. ஊழல், வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை கண்டித்தும் அரசியல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தியும் தலைநகர் பாக்தாத்தில் கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலைத்தனர். இந்த மோதலில் இதுவரை 67 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அணிக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 134 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அடிலைடில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணியினர் 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன்கள் குவித்தனர். தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணியினர் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 99 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். இதன் மூலம் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் ஆஸ்திரேலிய அணியினர் தங்களது மாபெரும் வெற்றியை பதிவு செய்தனர். இலங்கை அணிக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வீரர் டேவிட் வார்னர் தமது முதல் சதத்தை பதிவு செய்துள்ளார். அடிலைடில் நடைபெற்ற போட்டியில் 56 பந்துகளில் 10 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்களுடன் அவர் 100 ரன்களை உலாசினார். தனது 33வது பிறந்தநாளின் போது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதல் சதத்தை பதிவு செய்த டேவிட் வார்னருக்கு சக வீரர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய ஆண்கள் இணை தகுதி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் தொடர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டி இணை உலகின் 6ம் நிலை வீரர்களான ஜப்பானின் கிரோரி எண்டோ, யுவன்டோ வாண்டோமே ஜோடியை எதிர்கொண்டது. தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய இந்திய இணை 21-11, 25-23 என்ற நேசெட் கணக்கில் ஜப்பான் ஜோடியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனிக்கு அவரது மகள் ஷிவா மசாஜ் செய்து விடும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பின் ஓய்வு எடுத்து வரும் தோனி தனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழித்து வருகிறார். இந்த நிலையில் தோனிக்கு அவரது மகள் ஷிவா தோள்பட்டையில் மசாஜ் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஷிவாவின் செயலுக்கு தோனியின் ரசிகர்கள் ஏராளமானோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அல்லு அர்ஜுன் நடிக்கும் தெலுங்கு படத்தில் சமுத்திரக்கனி வில்லனாக அறிமுகமாக உள்ளார். திரு விக்ரம ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் ஆல வைகுந்த புறமுழு என்ற படம் உருவாக உள்ளது. இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுடன் பூஜா ஹெக்டே, நிவேதா பேத்ராஜ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இந்த படத்தின் வில்லனாக சமுத்திரக்கனி நடிக்க உள்ளார். ஆனந்தம் பொங்கட்டும், செல்வங்கள் செழிக்கட்டும் என நடிகர் அருண் விஜய் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் குடும்பத்தினருடன் தீபாவளி கொண்டாடிய புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அதில் எங்கள் இல்லத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார். ஆனந்தம் பொங்கட்டும், செல்வங்கள் செழிக்கட்டும் என்றும் அருண் விஜய் பதிவிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் வையாபுரி தனது குடும்பத்தினருடன் சந்தித்து பேசினார். அப்போது பிரேமலதா விஜயகாந்த் உடனிருந்தார். தமிழ் திரையுலகின் 90களில் முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்த வையாபுரி பிக்பாஸ் முதல் சீசனில் பங்கேற்றார். இந்த நிலையில் விஜயகாந்தை சந்தித்து பின்னர் பேசியவர் தன்னை அழைத்து விஜயகாந்த் இணைப்பு கொடுத்ததாகவும் அவர் மீது தனக்கு தனி அன்பு உண்டு என்றும் தெரிவித்தார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஆரம்பகால கட்டத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் தலைமுறை வகையைச் சேர்ந்த கம்ப்யூட்டர் 12.50 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வோஸ்னியாக் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் தலைமுறை கம்ப்யூட்டர்கள் தற்போது அரிதாக பார்க்கப்படுகின்றன. இதனிடையே இந்த கம்ப்யூட்டர் பல ஆண்டுகளுக்கு பிறகு 12.50 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. கார் உற்பத்தியில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ள BMW நிறுவனம் M8 என்ற புதிய ரக காரை அறிமுகம் செய்துள்ளது. ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் BMW நிறுவனம் M சீரீஸ் வகையில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கார்களை அறிமுகம் செய்து வருகிறது. இதனிடையே M சீரீஸ் M8 என்ற புதிய ரக காரை BMW அறிமுகம் செய்துள்ளது. மணிக்கு 306 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த காரின் விலை 1.40 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.